ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கவிதா சமையல் இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான உரப்பாக இருக்கிற மாதிரி காரச்சட்னி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆலுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வெங்காய காரச்சட்னிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு இன்ச் புளி சேர்த்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மறுபடியும் பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க நம்ம அரைச்ச சட்னியை இதுக்குள்ளே சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு வாரம் ஒரு ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து தக்காளி சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் புளி கொஞ்சம் உப்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் என்னோட மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருக்கும் அதனால மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஜாஸ்தியாக வேணும்னா நாலு வரைக்கும் கூட சேர்த்திக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அது தாளித்ததும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா தெரிக்கும் மூடி வச்சு வேக வைங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப காரசாரமாக இருக்கும் அடுத்து இஞ்சி சட்னி செய்ய போகிறோம் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் அது கூட நூறு கிராம் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் மூணு துண்டு புளி சேர்த்திக்கோங்க இந்த இஞ்சி சட்னிக்கு புளி காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க அந்த இஞ்சியோட காட்டு கம்மியாக இருக்கும் இல்லைனா அந்த இஞ்சியோட காட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த இஞ்சி விழுதை அதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க இது பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் ஒரு ஊர்கா மாதிரி தொக்கு மாதிரி இது ரெடி ஆகணும் மூடி வச்சிடுங்க இது நல்லா தெரிக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் நல்ல இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வேகட்டும் சுருண்டு வந்ததும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பூண்டு சட்னி செய்ய போடுறோங்க பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நூறு கிராம் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து வர சேர்த்திக்கோங்க இப்படி குறை குரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்ச பூண்டு வரமிளகாயை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுபட்டுடணும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க இதை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் அஞ்சு தக்காளியை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா வறுபட்டுச்சு கொஞ்சம் மொறுமொருன்னு வந்துருச்சு நம்ம இப்போது அரைச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மிளகாயெல்லாம் அரைச்சனால தனியாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்த வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க அதை நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது நல்ல கலர் கிடைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் பூண்டு பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த நாலு வகையான சட்னி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ